அனைவருக்கும் அலமேல அடுப்பங்கரையின் வணக்கம். இன்றைக்கி நாம் ஸ்பெஷலாக ஒரு பாயசம் செஞ்சு பார்க்க போகிறோம். கசகசா பாயசம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கசகசா நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி தரும். தூக்கம் வராதவங்களுக்கு இது நல்ல தூக்கம் வரும். ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸே தேவையில்லை. இந்த கசகசா கொஞ்சம் வாயில் போட்டு பால் குடித்தாலே நல்ல தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க. இந்த கசகசாவை வச்சு தான் இன்றைக்கி பாயசம் வச்சு பார்க்க போகிறோம். இந்த கசகசை நான் 25 grams மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக செஞ்சு காட்டுறதுக்காக. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு 8 பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 8 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3 ஏலக்காய், நெய்யில் வதக்கி போடுறதுக்காக, ஃபைனலாக நம்ம தூவோம்ல பாயசத்தில் அதுக்காக கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸும் முந்திரி ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் மட்டும் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கணும் இல்லையா இந்த கசகசாக்கு, அதுக்காக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கூட போதும் அரிசி. 1/2 ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 75 grams கிட்ட உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுக்கலாம். அது ஸ்வீட்னஸ் மாறுபடும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1.5 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுக்கணும். இப்போ முதல்ல கொஞ்சம் தண்ணியில் நம்மளோட பாதாமை ஊற போட்டுடலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியும் ஊற போட்டுடலாம். இந்த பாதாம் தோல் உரிக்கிற அளவுக்கு இது நல்ல ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 1 hour வரைக்கும் ஊறட்டும். ஒரு வரட்டு வாணலியில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கசகசாவை போட்டுக்கலாம். கசகசா கொஞ்சம் லைட்டாக ஒரு 2-3 seconds இருக்கட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் அதோட சேர்த்துடலாம். சேர்த்து இந்த 3 கொஞ்சம் நல்லா வறுத்துருங்க. இது கொஞ்சம் அரிசியெல்லாம் பொரிய ஆரம்பிக்கும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது இருக்கட்டும். இது மாதிரி லைட்டாக பொரியிற சத்தம் கேட்குது பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். நம்ம பொரித்து எடுத்துக்கிட்ட கசகசாவை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். கசகசா பொரியும் போது ஒரு நல்ல வாசம் வரும். அதோட நாம் உரித்து வச்சுருக்க அந்த பாதாம் முந்திரி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காயை சேர்த்துடலாம். ஏலக்காயை இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு உள்ளே உள்ளதை மட்டும் எடுத்து அதோட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நல்ல தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். அரைச்சது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நம்ம எடுத்துக்கிட்ட வெள்ளத்தில் 1 cup தண்ணி சேர்த்து நல்லா கரையை விட்டுடலாம். பாகாலாம் காய்ச்ச வேண்டாம். இந்த வெள்ளத்தில் ஏதாவது மண் இருக்கும் அப்படின்னு சந்தேகம் இருந்ததுன்னா இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. வெள்ளம் நல்லா கரைஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்ல மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு கழுவி அதில் ஊற்றிடலாம். இது கொஞ்சம் நல்ல கெட்டிப்பட்டு வரட்டும். அதுந்தனியும் இது வேகிறது நல்லா தெரியும், வெந்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுந்தனியும் இது லைட்டாக கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இது மாதிரி நல்ல வெந்து கட்டிப்பட்டு வரும்போது நாம் எடுத்து வச்சுருக்க அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதை கிண்டி விடலாம். இப்படியே 1 tumbler 1.5 tumbler பாலையும் நீங்கள் மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு கிண்டினீங்கன்னா நம்மளுக்கு அந்த பால் கொதிச்சு வரும்போது அந்த பாயாசமோட கன்சிஸ்டன்சி வந்துடும். இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் ஒரு சின்ன வாணலியில் கொஞ்சம் நெய்யை சூடு பண்ணியிருக்கேன். அதில் நம்ம ட்ரை கிரேப்ஸை போட்டுக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் நல்ல பலூன் மாதிரி வரட்டும், அப்படி விரிஞ்சு வரணும். நம்ம முந்திரி பருப்பையும் போட்டுடலாம். போட்டு நல்லா வறுத்து அந்த பாயசத்தில் இதை ஆட் பண்ணிடலாம். அப்படியே சூப்பரான ஒரு மணம் வீசுது, கசகசாவோட வாசம். இதே மாதிரி செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயசத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுவரைக்கும் அலமேல் அடுப்பங்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் பட்டனையும் ஆல்ன்ற ஆப்ஷனையும் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.